வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இன்னைக்கு வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சியாம் எல்லா மக்களும் வந்து திருநள்ளாறுக்கு போய் சாந்தி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து என்னடான்னா, நோகாமல் நோன்பு கும்பிடணும், அதான் வந்து மக்களுடைய சைக்காலஜி. அதை வச்சு தான் வந்து பெரிய ஒரு வியாபாரமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ ஜோதிடம், ஜோதிடம் என்றால் என்ன? கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகள், அந்த பாதிப்பை போக்கிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? திருநள்ளாறு கோயிலுக்கு போய் வந்தால் போதும், இது வேலைக்காகுமா? இந்த ஜோதிடம் சனி பெயர்ச்சி இதுவே கிடையாது, எல்லாமே என்னடான்னா உடனடி லாட்டரி. நோகக்கூடாது, நோன்பு கும்பிடணும். எப்போ வந்து மனிதர்கள் உடனடி லாட்டரியை எதிர்பார்க்குறாங்களோ உடனே வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்துடும் ஏமாத்துறதுக்கு. இப்போ இந்த ஜோதிடத்தின் அடிப்படையில் சனின்னா என்ன? ஆசனம், கொல்லைப்புறம், இதான் வந்து சனியினுடைய காரகம். இந்த சனி வந்து நமக்கு பிரதிகூலமாக வந்தா அங்கே உடனே நடக்கிறது என்னடான்னா, ஆக்சுவலாக சனி பெயர்ச்சிக்கு 6 மாதம் முன்கூட்டியே என்னடா நடக்கும்னா, கான்ஸ்டிபேஷன் ஆரம்பிக்கும். இந்த கான்ஸ்டிபேஷனில் இருந்து அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய வியாதிகள், அதாவது வாயு கோளாறு, பசியின்மை, அல்சர், அஜீரணம், அசிடிட்டி, இதெல்லாம் வரிசையாக வரும். இப்போ வந்து நம்ம சைக்காலஜி வந்து என்னடான்னா, பிரச்சனை சின்னதாக இருக்கும்போது அது நம்ம கவனத்தை கவராது. இப்போ ஆயா வந்து கார்டனில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தது, ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தது. அப்போமே வந்து என்னை போன்றவர்கள் கதை கதையாக சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்படியெல்லாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது, இப்படியெல்லாம் இருந்தால் நிர்வாகம் நாரி போயிடும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனால் யாரும் காதலை போட்டுக்கல. அதனுடைய விளைவு என்னாச்சு? செம்பரம்பாக்கம் ஏரிய பாதி ராத்திரியில் துரத்து விட்டாங்க. இப்போ வந்து பல்லவன் இல்லம் ஜப்திக்கு வந்திருக்கு. தமிழக நிதி நிலைமை வந்து மூக்குக்கு மேலே போயிருச்சு கடை. இது உலக இயல்பு, மனிதர்களின் இயல்பு. அது சனி பிடிச்சிருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கான்ஸ்டிபேஷன் வராமல் பார்த்துக்கிடணும். கான்ஸ்டிபேஷன் வரப்படாதுன்னா யூ ஹாவ் டு ஃபாலோ ஹெல்த் ரூல்ஸ். எளிதில் செரிக்கக்கூடிய சத்தான உணவு சாப்பிடும்போது ஒரு நல்ல மனநிலையில் நிம்மதியாக சாப்பிட்றது, இப்படி நீங்கள் 6 மாதம் முன்கூட்டி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய அந்த பைல்ஸ் அப்படிங்கிறது வராமல் கூட போகலாம். நீங்கள் எப்போ வந்து பிரச்சனை வந்து உச்சத்துக்கு போன பிறகு நீங்கள் அதுக்குண்டான தீர்வை நோக்கி போகிறீங்களோ அங்கேயே வந்து பைல்ஸ் வந்திருக்கும். இது நாம் வந்து உள்ளதை சொல்கிறோம், உண்மையை சொல்கிறோம். இப்போ நான் வந்து ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஜோதிடம் சொல்லணும்னா உண்மையை பேசுங்க, அதான் சரியான பரிகாரம். இப்போ வந்து அவாள் என்ன சொல்லுவான்னா, என்னது ஆதித்யாய சோமாய சமங்களாய சுலோகம் சொல்லிட்டா பரிகாரங்கிறாங்க, அது கிடையாதுங்க. அதாவது இந்த அம்மனுடைய சத்தநாமாவளியில் வந்து சத்தியரூபிணி அப்படின்னு வரும். தெய்வமே வந்து சத்தியத்தின் வடிவத்தில் தான் இருக்குது. நாம் உண்மையை சொல்லும்போது அங்கே வந்து வாக்பலிதம் என்பது ஏற்படும். வந்து இந்த சனி பெயர்ச்சின்னா தான் திருநள்ளாருக்கு போ. இப்போ சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? கால், நரம்பு, ஆசனம், இதெல்லாம் பாதிக்கும்.
அதே போல் தொழிலாளிகள் புரட்சி பண்ணுவாங்க. அதே போல் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களோட அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். நீங்கள் வந்து ஒருவேளை இந்த ஐரன் ஸ்டீல் ஆயில் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி ஃபீல்டில் இருந்தால் அதில் ஆப்பு வரும். இது நாம் வந்து முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்குடானா, யூ கேன் அவாய்டு, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ஆனால் அவாள் சொல்கிறதெல்லாம் எப்படிடா இருக்கும்னா, இந்த சுகருக்கு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி பாயாவுக்கு சொல்லி வச்சுருக்காங்க பாருங்கள், நீங்கள் ஸ்வீட் சாப்பிடுங்க இன்சுலின் போட்டுக்கிட்டால் சரியாக போயிடும், நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க இன்சுலின் போட்டுக்கிட்டால் போதும். அசிங்கத்தை மிதிப்பானே காலை கழுவானே. அப்படி நம்ம ஜனங்க வந்து என்னடா நினைக்கிறாங்கன்னா, திருநள்ளாறுக்கு போயிட்டா மேட்ரு ஓவர். எப்படி மேட்ரு ஓவர் ஆயிரும் யோசிக்கணும். இப்போ அந்த காலத்தில் வந்து பெரியவங்க வந்து அவர்களுடைய அந்த உள்ளுணர்வின் அடிப்படையில் இங்கே ஏதோ இந்த ஏதோ சம்திங் அந்த சனியினுடைய அந்த அதிர்வுகள் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னு கட்டி வச்சாங்க. இப்போ ஒரு சினிமா பாடல், அந்த சினிமா பாடலே வந்து தொடர்ந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் ரேடியோவிலையோ டீ கடையிலையோ கேட்டால் தான் வந்து மனசில் பதியுது. அப்படி அந்த சனி தொடர்பான அதிர்வுகள் உங்கள் பாடியில் போய் ரெக்கார்ட் ஆகணும், உங்கள் சப்கான்ஷியஸில் போய் ரெக்கார்ட் ஆகணும். அது ஏதோ ஒரு நாள் அடித்து பிடிச்சி போய் க்யூவில் நின்னா ஐயர் வந்து தீபாராதனை கொடுக்கறத பார்த்துட்டா பிரச்சனை தீர்ந்துருமா, யோசிக்கணும். இது இங்கே வந்து என்னடான்னா, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், குறுக்கு வழி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, இருக்கிறது ஒரே வழி தான். என்ன, அந்த கிரகம் உங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறதோ அதை நீங்கள் செய்துக்கணும், அதான் ஒரே ஒரு வழி, வேற ஒன்றும் கிடையாது. அதை விட்டு போட்டு இதெல்லாம் வந்து சும்மா ஜல்லி அடிக்கிறது அவ்வளோதான், விட்டால கிடை. வந்து சனி பிடிச்சிருக்கு என்ன பண்ணணும், நாம் வந்து நிறைய ரெமிடிஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், ஜென்மத்தில் சனி இருந்தால் என்ன பண்ணணும், அழுக்காக இருக்கணும், வியர்வை வாசம் இருக்கணும், எளிமையாக இருக்கணும், இந்த ஸ்டீல் ஆர்னமெண்ட் உபயோகிக்கலாம், அதேபோல் ரெண்டில் சனி இருந்தால் என்ன பண்ணணும், கானா பாட்டு பாடலாம், மெட்ராஸ் ஸ்லாங்கில் பேசி பழகலாம், இந்த அர்த்தாஷ்டம சனி 4 சனி வந்தால் என்ன பண்ணலாம், இப்படி எல்லாமே சொல்லியிருக்கோம். இப்போ 4 என்பது வித்யாஸ்தானம், சனி என்றால் டெக்னிக்கல் எஜுகேஷன். நீங்கள் வந்து டெய்லர் மிஷினை ரிப்பேர் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு புக்கை வாங்கிட்டு வீட்டில் இருக்கிற டெய்லர் மிஷினை கழட்டி பாருங்கள், அப்போ தோஷம் குறையும். நான் என் கையில் வந்து ஆயில் படப்படாது, கிரீஸ் படப்படாது அப்படின்னா என்ன ஆகும், என்னமோ போங்க. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.